உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன் ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு நன்றி கூறி ஒரே குடும்பமாக இணைந்து இல்லங்களில் இருந்தவாறு இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றாக இணைந்து நம்பிக்கையுடன் இப்பலியில் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர் தெழுதல் மறை நிகழ்வை பெரு விழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணியிலிருந்து முதல் வாசகம் 17 அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 22 இருந்து. பவுலுடன் சென்றவர்கள் அவர் ஏத்தன்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமேத்தியவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர் திரும்பிச் சென்றார்கள். அரியோப்பா மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏத்தன்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுக்கு தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனித கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே.
எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவரை மண்ணுலையின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர் குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலையினாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பவர் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையால் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது நாம் நியமித்த ஒருவரை கண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயர்த்தலை செய்ததன் வழியாக இந்த நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பதை பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் என்று கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவருடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரேபியா மன்றத்தின் உறுப்பினரான தியோனியஸ், தாமரி என்ற பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏத்தன்ஸ் விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுடைய பதிலுரை. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலையில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். பல்லவி ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீ எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. பல்லவி ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. நற்செய்திக்கு முன் வாசகம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 16, இறை வார்த்தைகள் 12-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார்.
அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்து செல்வதற்கு முன்பாக நமக்கு மீண்டும் ஒரு வாக்குறுதியை தருகின்றார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். When the Holy Spirit comes, He will guide you to the fullness of the truth. அன்புக்குரியவர்களே, மூன்று ஆவிகள், மூன்று கடவுளும் மூன்று நபர்களாக நம்மில் செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரே கடவுள் என்ற நிலையிலே அவர்களை கண்டாலும் கூட ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறைக்கல்வியின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். நம்முடைய இன்றைய பாப்பரசர் பல சமயங்களிலே இதை பற்றி தெல்ல தெளிவாக அழகாக கூறுவார். அவர் கூறுகின்ற கூற்று என்னவென்றால், The Father has given us life, Jesus has given us salvation, What about the Holy Spirit? The Holy Spirit gives us love. How does He give love to us? He accompanies us, He leads us, He supports us, He teaches us, above all, He guides us. மூவரு கடவுள் தந்தையாகிய இறைவன் நம்மை படைப்பதிலும் நமக்கு வாழ்க்கை தருவதிலும், இரண்டாம் ஆள் நமக்கு இரட்சிப்பை தருவதிலும், தூய ஆவியானவர் தனது அன்பை வெளிப்படுத்தும் விதத்திலும் நம்மிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதை தெல்ல தெளிவாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் காட்டுகின்றார். வருகின்ற ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். எதை நோக்கி? உண்மையை, முழு உண்மையை நோக்கி. அந்த முழு உண்மையை நாம் அறிய நமக்கு தூய ஆவியானவர் தேவையாக இருக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே மிகவும் அருமையாக கேட்டோம். ஏதென்ஸ் நகரிலே இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவராகிய மீட்பரை பற்றி எடுத்துரைக்க புனித பவுல் அடியார் அங்கு சென்ற பொழுது பல இடங்களில் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, தொழுகை இடங்கள் இருக்கின்றன. ஒரு இடத்திலே அவர் பார்த்த ஒரு உண்மை என்னவென்றால், அறியாத தெய்வத்திற்கு என்று ஒரு பலிபீடம் இருப்பதை கண்டேன் என்று கூறுகின்றார். I have seen the unknown God for whom you have constructed an altar with this inscription, unknown God. தெரியாத தெய்வத்திற்கு பலி செலுத்த அங்கு ஒரு பலிபீடம் இருக்கின்றது.
அந்த தெரியாத தெய்வத்தை தான் ஆவியின் துணை கொண்டு உண்மையான தெய்வம் அவர் என்று எடுத்து சொல்ல நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று அருமையாக கூறுகின்றார். எனவே இன்றைய நற்செய்தியிலே ஆவியானவர் முழு உண்மைக்கு நம்மை வழி நடத்துவார். நம்மிலே இன்னும் பலர் அறியாத தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆவியானவரால் முழு உண்மையை பெற்று கிறிஸ்துவே இரட்சகர், கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே மீட்பர் என்ற முழு உண்மையை பெற நம்மையே தயார் செய்ய வேண்டும். ஆம், இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, நான் ரோமையிலே படித்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய பேராசிரியர் மிகவும் புலமை பெற்றவர், பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய பெயர் விர்குலின். ஆவியின் செயலாற்றத்தை பற்றி கூறும் பொழுது அவர் அருமையாக இன்றைய நற்செய்தியை அடிப்படையில் கூறுவார். ஆவியானவர் எம்மை உண்மையை நோக்கி வழி நடத்துகின்றார். He is guiding us towards the full truth. And to know the full truth, we are supposed to have the Holy Spirit. அதற்கு எடுத்துக்காட்டாக கூறுவார். Acts of the Apostles, திருத்தூதர் பணி என்று நாம் பாஸ்கா காலத்திலே ஒவ்வொரு நாளும் வாசகங்களை படித்து கொண்டிருக்கின்றோம். எதற்கு அந்த நூலிற்கு பணி என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது? வரலாறு என்று ஏன் அழைக்கப்படவில்லை? திருத்தூதர்கள் செய்த காரியங்களை திருத்தூதர்களின் வரலாறு நூல் என்று சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை திருத்தூதர் பணி என்று சொல்லுகின்றார்கள்? Why do they call not the story of the apostles but acts of the apostles? It is there we find the action of the Holy Spirit. With the Pentecost, he is traveling always with us. அதனால்தான் திருத்தூதர் பணி என்று நூலை அழைக்கிறோமே தவிர திருத்தூதர்களின் வரலாறு என்று நாம் அதை அழைக்கவில்லை. ஆவியின் செயலாற்றல் எப்பொழுதுமே திருச்சபையில் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக காட்ட என்பதை அருமையாக அந்த பேராசிரியர் கூறுவார். What that professor Virgilin said, 100% true in our life. My dear brothers and sisters, we are all pilgrim church. நாம் எல்லோரும் திருப்பயணிகள், முழு உண்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் முழு உண்மையை அறிய, முழு உண்மையை தெரியாத அறியாத தெய்வத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். நடந்து கொண்டிருக்கின்ற பாதையில் நம்மை வழிநடத்த ஆவியானவர் நமக்கு வழிநடத்துனருக்காக, கைடாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், திருப்பயணிகளாக இருக்கின்ற நாம் ஏத்தன்ஸ் நாட்டிலே, ஏத்தன்ஸ் நகரிலே இருந்த அந்த மக்களை போன்று அறியாத தெய்வத்தோடு நாம் விசுவாசிக்க ஆசைப்பட்டு நிறைவை அடையாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை முழுமையாக அறியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை நோக்கிதான் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர இன்றைய வாசகங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அவ்வாறு அத்தகைய உண்மையை நாம் அறிய வேண்டும் என்றால், திருப்பயணிகளாக இருக்கின்ற நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? அதைதான் இன்றைய நற்செய்தியிலே படிக்கின்றோம். The Spirit of Truth comes will guide you into the whole truth. What the Father has already made known to His Son. ஆவியானவர் நம்முள் வர வைத்து, ஆவியானவரில் நாமும் ஒன்றர கலந்து, ஆவியானவரால் என்று வழி நடத்தப்படுகின்றோமோ அன்றுதான் நாம் முழு உண்மையை, முழு தெய்வத்தை அறியக்கூடிய நிலையில் இருப்போம் என்ற உண்மையை உணர வேண்டும்.
அதைதான் நாம் அருட்சாதனமாகிய உறுதி போஸ்தலில் பெறுகின்றோம். The sacrament of confirmation gives us every grace necessary, every power necessary, every fruit necessary to make us a new creature and to be filled with the Holy Spirit and allow ourselves to be led by the same Holy Spirit to the unknown God, to the fullness of truth. எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, எவ்வாறு திருத்தூதர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் ஆக்ஷன் செயலாக மாறி, பணியாக மாறி, ஊழியமாக மாறிய காரணத்தினால்தான் அவர்களுடைய போதனை, அவர்கள் செய்த புதுமைகள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் அனைத்துமே திருத்தூதர் பணியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருத்தூதர் கதையாகவோ வரலாறாகவோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் இன்றைய நிகழ்வு என்றுமே நிகழ்வாக இருக்கின்றது. கிறிஸ்து தூய ஆவியினால் நம்மை வழி நடத்துவதால் நம்முடைய திருப்பயணம் என்றும் ஒரு நிகழ்வு, கடந்த கால வரலாறு கிடையாது, கதை கிடையாது என்பதை உணர்ந்து ஆவியின் அருளை நாடி நம்மை இப்பலியில் அவரது பாதத்தில் வைத்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அருளால் நிறை வரத்தை பெறக்கூடிய, முழு உண்மையை உணரக்கூடிய, those people who are looking at the unknown God and become like them with the help of the Holy Spirit to go towards the fullness of the truth, the known God that is in Jesus Christ and in Trinity. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெற செய்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அந்த தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முதற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இன் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இம்முயர் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம் உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறைமகன் இயேசு நமக்கருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் அருள் புரியும் ஆண்டவரே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுதருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. ஆமென். இறைவனின் அமைதியில் தொடர்ந்து வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா தொற்று கிருமியிடம் இருந்து பாதுகாப்பு பெற ஜபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, நீ நகரங்கள் ஊர்களெல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினீர். உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தனர். கொரோனா தொற்று கிருமி பரவும் இந்நேரத்தில் எமக்கு உதவி செய்ய வாரும். உமது குணமாக்கும் அன்பை நாங்கள் உணர செய்தருளும். நோய் கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும். தரமான மருத்துவ உதவிகளால் உடல் நலத்தை தாரும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் பயத்திலிருந்து எம்மை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இக்கட்டான இந்நேரத்தில் எம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். நோயால் தாக்கப்பட்ட, நோயினால் மரித்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தாரும். பாதிக்கப்பட்டோருக்கு
பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவியாளர்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தாரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து பிடிபோக்கும் முயற்சிகளில் ஈடுபட உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும் இயேசுவே எம்மை குணப்படுத்தும் ஆமென் இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே பக்தியாக இத்திருப்பலியில் பங்கு பெற்ற நாம் அனைவரும் தொடர்ந்து இறை அருள் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் மே மாதத்தின் 20 நாள் புதன்கிழமை இன்று மாலை வழக்கம் போல் 7:30 மணிக்கு மே மாத வணக்க நாள் ஜெபமும் ஜெபமாலையும் அன்னையின் மூலமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் நம்முடைய எல்லா கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கும் சமயத்திலே நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற 5 பங்குகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் பெரவல்லூர் பெரியபாளையம் பிஞ்சிவாக்கம் பொன்னேரி பூம்பொழில் நகர் என்ற 5 பங்குகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க அன்புடன் ஒரே குடும்பமாக இணைந்து நாம் இல்லங்களில் இருந்தவாறு இந்த பக்தி முயற்சியில் பங்கு பெற்று பயனடைய அழைக்கப்படுகின்றீர்கள் My dear brothers and sisters, after having celebrated this Eucharistic sacrifice with devotion, may the good Lord grant you all the necessary blessing for which you have prayed for. Today, the 20th May, Wednesday, as usual, we have at 7:30 p.m. this evening, May devotion prayers together with the Rosary to the Blessed Virgin Mary. All of us are cordially invited as family together to pray to the Blessed Virgin Mary for all our necessities, for all the graces for which we are praying daily. Especially, we will pray for the following 5 parishes of the Archdiocese, Perambalur, Periyapalayam, Pinjivakam, Ponniri, and Pumbolil Nagar. இறை இயேசுவின் அருளும் ஆற்றலும் இந்த நாள் முழுவதும் இருப்ப உங்கள் அனைவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம் Brothers and sisters, we continue to pray for each and every one of you so that the good Lord may shower you with all the necessary blessing throughout this day of 20th May. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அற்புத ரேசு தொலைக்காட்சி பார்வையாளர் அனைவரும்